நூல் விலை கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்வு. புதிய உச்சம் தொட்டதால் ஆடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி. இந்தியாவில் 2வது நாளாக குறைந்தது தினசரி கோவிட் பாதிப்பு. மேலும் 3157 பேருக்கு தொற்று உறுதி. இலங்கையிலிருந்து 2 மாத குழந்தையுடன் அகதிகள் 5 பேர் தமிழகம் வருகை. மண்டப முகாமில் தங்க வைக்க ஏற்பாடு. இந்தியாவில் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை, போதிய கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு விளக்கம். திமுக ஆட்சியில் தேர் எரியுது, குப்பை எரியுது, வீட்டில் லைட் மட்டும் எரியல. அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் குற்றச்சாட்டு. புதுச்சேரி திருக்கனூர் மசூதியில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்க எதிர்ப்பு. பதட்டமான சூழலால் போலீஸ் குவிப்பு. ஈரோடு பவானி பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை. 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதால் மக்கள் தவிப்பு. ECR இனி கருணாநிதி சாலை என அழைக்கப்படும். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் நாளை ரம்ஜான் பண்டிகை. தலைமை ஹாஜி அறிவிப்பு. பெண்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் திமுக தவிப்பு, சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. திருவாரூர் அருகே காரில் கடத்தி வந்த 150 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்தவர் கைது. சிவபெருமானுக்கு சிறு துண்ட நாயனார் பிள்ளைக்கறி படைத்த வரலாறு. திருவாரூர் மாவட்டத்தில் அமுது படையல் விழா கோலாகலம். தமிழக அரசின் ரூபாய் 123 கோடி மதிப்புள்ள உதவிப் பொருட்கள் வெளியுறவுத்துறை மூலம் இலங்கைக்கு அனுப்பப்படும். ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். ரயில் நிலைய பிளாட்ஃபார்மில் கர்ப்பிணி பலாத்காரம். ஆந்திராவில் அதிர்ச்சி அலை. 3 கொடூரர்கள் சிக்கினர். பள்ளி செல்லும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என கண்காணித்து திருத்த வேண்டும். பெற்றோருக்கு அமைச்சர் மகேஷ் வேண்டுகோள்.